எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் என்னோட டயட் சீக்ரெட்ஸ் என்னோட எப்படி நீங்கள் உடம்பு கம்மி பண்ணீங்க அப்படின்னு ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இட் ஏன்னா எப்படி நான் உடம்பு கம்மி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அந்த காலையில் மார்னிங் எழுந்திருக்கிறதுலேருந்து தான் இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பேன் காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக லாக்டவுனுங்கிறதுனால 5 o'clock ஒர்க்கும் இல்லை 4:35 எழுந்திரிக்காமல் 6 o'clock எழுந்தேன் இப்போ 6:30 ஆகுது நான் மார்னிங் வாக் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லாக்டவுனுங்கிறதுனால அஃப்கோர்ஸ் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் வாக்கிங் பண்ணுறோம் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லை லாக்டவுனாக இருந்தாலும் வீட்டில் நம்மளால் உட்கார முடியாது ஸோ பீச்சில் தான் நான் வாக்கிங் பண்ணுவேன் ஸோ அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயில் நம்ம மேலே படணும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் டி ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படியே காலியாக கிடக்கு 20% கூட இல்லை பட் ஆக்சுவலாக பீச்சோட ப்ராப்பர் ரோடுக்கு வந்தாச்சு மூஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா சன்லைட் நல்லா படுது நான் சொன்ன மாதிரி அர்லி மார்னிங் விட்டமின் டி உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது ஜாலியாக நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு 1/2 hour இந்த சன்லைட்டில் ப்ராப்பராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 rounds நான் போவேன் அதுதான் என்னோடய வழக்கம் காலையில் வந்துட்டு இங்கே ஒரு தோட்டக்காரர் இருக்கார் அவர்கிட்ட முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை ஸோ அவர் எல்லாருக்கும் வந்து அழகாக முருங்கைக்கீரை எல்லாம் பறித்து கொடுப்பார் அது எல்லோரும் நீங்கள் இப்போ பீச்சில் பார்த்தீங்க மாமிஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரியவங்களாம் ஸோ அவங்களாம் அழகாக வீட்டுக்கு கீரையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் போலியே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லோரும் அது ரொம்ப முக்கியம் யாரை பார்த்தாலும் சிரிக்கணுங்க சிரிப்பு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு க்ரீட் பண்ணுறது ஒருத்தங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு தான் எப்போவுமே நான் கீப் ஸ்மைலிங் சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் வாக்கிங் பண்ணிங்க ரொம்ப நல்லது நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பரிச்சயமான ஒரு ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் இல்லை பட் நல்ல டேன் ஆகிடுச்சு ஸோ ஏர்லி மார்னிங் வாக்கிங் ஆல்மோஸ்ட் டன் நான் வீட்டுக்கு போக போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறேன் பாருங்க பூவும் பறிச்சாச்சு மார்னிங் வாக்கிங் முடிச்சாச்சு நல்ல டேன் ஆயாச்சு இப்போ போய் காஃபி குடிக்கிறோம்ல ஓகே வாக்கிங் முடிச்சாச்சு என்ன வாஷ்ரூமில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா பயப்படாதீங்க காஃபிக்கு முன்னாடி வந்து இந்த நல்லா நான் சொன்னேன் இந்த சன்லைட் வந்து உங்களுக்கு நல்ல டேன் ஆகும் விட்டமின் டி நல்ல உங்களுக்கு இருந்தாலும் நல்ல டேன் ஆகும் ஸோ உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் கெமிக்கல்ஸ் மொத்தமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் இது ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மமாஸ் எர்த் இப்போ இது வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை அகெயின் இது எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்து ஒரு ஒரு மாதமாச்சு ஆல்மோஸ்ட் 1 month நீங்கள் நான் சொல்லினேன் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் கரெக்டாக எனக்கு அதில் ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இதை வந்து ப்ராடக்டை வந்து என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுவேன் அப்படின்னு ஸோ அதனால் மமா எர்த் வந்து எனக்கு இந்த ஃபேஸ் வாஷும் ஃபேஸ் பேக்கும் கொடுத்தாங்க நான் ஒர்க் அவுட் ஆரம்பித்ததுலேருந்து டேன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி டேன் ஆச்சுன்னா அந்த டெட் செல்ஸை இந்த ஃபேஸ் வாஷ் ரிமூவ் பண்ணும் இதில் வந்து அக்ரூட் வால்நட் இருக்கு இல்லையா வால்நட்டோட பீஜ் இருக்குது அது வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு நல்ல இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து கேரட் ஆயில் இருக்குது கேரட் ஆயில் கேரட்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல விட்டமின் சி இருக்கிற ஒரு வெஜிடபிள் ஸோ இது கேரட் ஆயில் வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கேரட் ஆயில் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த டெட் செல்ஸ் இதில் வந்து ஸ்கின் பிரைட்டன் ஆகும் இந்த ஃபேஸ்
வாஷர் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு உள்ள போய் நம்ம ஓபன் போஸ் இருக்கும், ஓபன் போஸ் இருக்கும், அதுல போய் உள்ள போய் மேக்கப் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டேனையுமே நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ கேரட் ஆயில், வால்நட், பீட்ஸ், அதுக்கப்புறம் இதில் நிறைய நல்ல கெமிக்கல்ஸ். அது மெயினாக உங்களுக்கு சல்ஃபேட், அந்த அந்த ரெகுலராக ஃபேஸ் வாஷில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டில் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா அந்த டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ரெகுலராகவே நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரைட் லுக் கிடைக்கும். மமா அர்த்தோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போது மார்னிங் ருட்டீனில் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணிட்டேன். அது அதோட என்னெல்லாம் அதில் ஒரு ப்ளஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ அடுத்தது அம்மாவோட ஆயில். இந்த தலையில் இந்த ஆயில் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆயில் போட்டு மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃபேஸோட அந்த க்ளோ அப்படியே மெயின்டைன் ஆகணும், இந்த ஹோல் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இல்லை நம்ம காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்காவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பேக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் மமா அர்த்தோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபேஸ் மாஸ்க். இது ஜெனரலாக இதில் வேறு எதுவுமே கலக்க வேணாம், ஈஸி டு யூஸ். இதை நான் ரெகுலராக இப்போ 1 month வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம இப்படி அப்ளை பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டர்மரிக், எனக்கு வந்து ஜென்ரலாக மஞ்சள் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது. மஞ்சள் ரொம்ப நல்லது ஃபேஸில் போட்டால், பட் எனக்கு இந்த ஃபேஷியல் ஏர் ரிமூவ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே மஞ்சள் போட்டால் பொறி 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 பிடியாக வந்துடும். ஸோ இதில் மஞ்சள் இருக்குது, கூடவே உங்களுக்கு குங்குமப்பூ. குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன், பியூர் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், அகெயின் இதில் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்காது. அண்ட் ஆப்ரிகாட் ஆயில் வந்து உள்ளே இருக்குது. ஆப்ரிகாட் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அகெயின் இதில் விட்டமின் சி, மினரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆப்ரிகாட் இருந்தால் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ மெயினாக இந்த ஒர்க் அவுட் இதெல்லாம் நம்ம ருட்டீன் மார்னிங் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்கின்னையும் லேடிஸ் மெயினாக பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். மமா அர்த் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னடா ஃபேஸில் மாஸ்க் போட்டுகிட்டே பண்ணுறேன்னு பார்க்குறாதீங்க, டைம் சேவிங் தான். பசங்க எழுந்திரிக்கிற டைம் ஆயாச்சு. ஸோ லாக்டவுனுங்கிறதுனால 7:30 தான் எழுந்திரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி ஒரு காஃபி குடிச்சிடலாம். டக்கு டக் டக்குன்னு காஃபி குடிச்சிட்டோன்னா பசங்க எழுந்ததுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் கீர்த்தி வந்து, கீர்த்தி சுரேஷ் அக்கா, நீங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் டயட் இருக்கிறதுனால, கம்ப்ளீட் டயட் இருக்கிறதுனால மார்னிங்ஸ் மோஸ்ட்டாக எக் வச்சு ஏதாவது எக் பாயில்டு எக் இல்லைன்னா ஆம்லெட் வேறு என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி மசாலா ஆம்லெட் எதாவது போட்டு சாப்பிடுவேன். ஸோ அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தா ரொம்ப யம்மியாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காஃபி. ஓகே, காஃபி நல்லா சுட சுட ரெடி ஆயாச்சு. என்னோட வீட்டு ரோஸ் இன்னைக்கு இதை சுவாமிக்கு பார்த்தீங்களா, மாமா அர்த்தோட மேஜிக் அப்டன் ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணது. நான் இப்போ ஃபேஸில் வேறு எதுவுமே அப்ளை பண்ணல, குளிச்சுட்டு அப்படியே தலை தோட்டிட்டு வந்து நிற்கிறேன். இந்த ஃபேஸ் பேக், இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் மாமா அர்த்தோட சைட்லேயே வாங்கணும் அப்படின்னா என்னோட கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் மை கோட் ப்ரீத்தி 2021, இதுதான் கோடுங்க. இதை வந்து மாமா அர்த்தோட சைட்டுக்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் கொடுக்குற இந்த லிங்க் மூலமாக நீங்கள் மாமா அர்த் ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு செடி நடுற மாதிரி. ஏன்னா மமா அர்த்தோட எய்மே 2025 1 million செடி நட்டு அது மரமாக வளர்க்கணுங்கிறது தான். ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஐடி மூலமாக உங்கள் செடி ஒரு மரமாக வளருதான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
மமா அர்த் அதோட ஆப்பை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு. அதுக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். இது மூலமாக நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் மமா அர்த்தோட இந்த அர்த்டன் ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் நைகா இதில் எல்லாம் இந்த மாதிரி சைட்டில் கூட கிடைக்குது. ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்க. பேசிக்காக இந்த ஆப்ரிகாட் பெரிய சீக்ரெட் என்னன்னா, அண்ட் டர்னிங் 36 இப்போது வந்து ஏஜ் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ரிகாட் ஆயில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்லா டைட்டன் பண்ணும், ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி டோன் பண்ணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்களும் போய் இந்த மாமா அர்த் ப்ராடக்ட்ஸை செக் பண்ணுங்கள். தயிர் நல்லா திக்காக வரணும், யோகட் நல்லா வரணுங்கிறதுக்காக வடிகட்டி வச்சுருக்கேன். கார்லிக் பூண்டு பல் ஒரு 6 பல் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடிமேடாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எக்கை உள்ள ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வடியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மெயினாக போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. காரம் ஆயில் சில்லி ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி தவாவில் என்ன பண்ணணும்னா, நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டரில் நம்ம உருக வைக்க போகிறோம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏன் போடுறோம்னா, கூடவே கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் உடம்புக்கு நல்லது. பட்டர் வந்து உங்களுக்கு குட் ஃபேட். ஸோ ஒரு ஸ்பூன் பட்டர் எவ்ரிடே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதனால பட்டர் வந்து நல்லது தான். இது என்ன டயட்னு கேட்காதீங்க, பட்டர் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் பட்டர் சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே டைஜஸ்டும் ஆகும். ஸோ பட்டர் உருகட்டும். காரம் நிறைய வேணுங்கிறவங்க நிறைய போடலாம். நான் 1.5 டீஸ்பூன் போடுறேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் போதும், ஃபியூ செகண்ட்ஸ் போதும். கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில், 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஓகே, நம்ம சாஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ தயிர் நல்லா வடிகட்டியாச்சு இல்லையா. ஸோ இந்த தயிரில் இருக்கிற தண்ணியை கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த தயிரை நம்ம லேசாக 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், உப்பு போட்டு, கார்லிக் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டு, இப்போ ஒரு தட்டில் இந்த எடுத்து வச்சுருக்குற தயிரை
போட்டுட்டு சர்விங் தட்டில் போட்டுட்டு போகிறோம். கூடவே தைம், இது இல்லைன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் அழகாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கொத்தமல்லி போட்டு கூட கார்னிஷ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சு வச்சு இப்போ நம்ம வினிகர் ஊற்றி நல்லா இப்படி கலந்து 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 விட போகிறோம். பாருங்க பூ நல்ல ஒரு ஷேப் வந்துடும், வினிகர் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த எக்கு நல்ல ஷேப் வரும். வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் எவ்ரிபடி, இதோ தலையில ஃபுல்லா எண்ணெயோட இருக்க, குளிக்க போற எண்ணெய் கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டா. இந்த லாக்டவுன் டைம்ல ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் ஸ்டே ஹோம் கடைபிடிக்கிறோம், ஆனா சேஃபா இல்லையா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் டேக்கு சாப்பிட்ட பொறுத்த எங்களுக்கே தெரியும் எங்க நிலைமை என்ன அப்படிங்கறத. வீட்டுல இருந்தா கூட ஆபத்து எப்படி வேணாலும் வரலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இருங்க சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்கு. அவளுக்கு அதை எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லி கொடுங்க. பிரெட் எடுத்துக்கோ, கொஞ்சம் பிரெட் எடுத்து, இந்த போஸ்ட் எக்ங்கிறது வந்து ஆம்லெட் மாதிரி கிடையாது, அதுல அப்படி டிப் பண்ணி பிரெட் அப்படி எடுத்து அந்த எக் எல்லோ எல்லோ அமுக்கணும், லைட்டா அப்படி அமுக்கிட்டு அப்படி எடுத்து. ஐயோ பெரிய வாய், எல்லோவை நல்லா அமுக்கு, நடுவுல எல்லோ நல்லா டிப் பண்ணு. எல்லோவை நோ, இதுதான் எல்லோ, இது அமுக்கு. அதை எடுத்து எப்படி இருக்கு? Actually speaking, உண்மையிலே ஆசமா இருக்கு. You can try this post day success பண்ணாட்டி, very nice. ஆக்சுவலி இது தயிர்லாம் போட்டு என்னமா பண்ணா முட்டையில் தயிரா என்னடா இது அப்படின்னு, தயிரா க்ரீமா, தயிர் தயிர் தயிர்லாம் போட்டு வெறும் வெள்ளையா இருந்துச்சு, தயிரா க்ரீமான்னு கூட தெரியல. குளிக்க போற என்ன கூட்டு வந்து உட்கார வச்சுட்டா. பட் பிரேக்ஃபாஸ்ட் அசம் எம்மி, வீட்லேயே இருங்க, இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஃபேன்டாஸ்டிக். சமயமா இருக்கு, நான் கீர்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர் ரெசிபி, இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட மார்னிங் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறையா நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆக்டன் ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் வாஷ் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என்னோட போஸ்டே அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணேன். Thank you so much for viewing. Keep smiling. Be always positive. Bye. Bye, Selvi. Bye.